வணக்கம்மா, உங்களுடைய சுகப்பிரச அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் வந்து 3 வயசு 2 பொண்ணு பிறந்தது. சரிங்க. எல்லாமே நான் வீட்லயே தான். 3 பையன் 2 பையன் பிறந்து இறந்துருச்சு தானே பிரசவமாகி. சரிங்க. அப்புறம் மறுபடியும் 3வது வயசு நல்லா டெலிவரி ஆகி வீட்லயே நல்லா இருந்தது. சரிங்க. அப்புறம் பொண்ணு 2 மறுக்க நானே சோப்பர்ஸும் பண்ணிட்டு வீட்லயே. நீங்களே பண்ணிட்டீங்க. நீங்க அது பயமெல்லாம் படல. குழந்தைங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவன் பண்ணிக்கல. சரிங்கம்மா, நீங்கள் எதோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அடிக்கடி போகிறீங்களா? உங்களுக்கு எதோ வியாதி இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் காய்ச்சல் வந்தால் போவேன். சரிங்கம்மா, நீங்கள் எதோ கருத்தடை ஆப்ரேஷனுக்கு இது பண்ணீங்களா? கர்ப்ப பைக்கு இது எடுத்தீங்களா? இல்லை இல்லை. சரிங்கம்மா, இப்போ நல்லா இருக்கீங்களா? இல்லைங்கம்மா, எல்லாரும் என்னங்கிறாங்கன்னா வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டா ஆபத்து, குழந்தைங்களுக்கு நோய் தொற்றும், அம்மாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படிங்கம்மா சொல்கிறீங்க அதை பற்றி? சரிங்க. சரிங்க. இப்போ நாட்டில் நடக்கிறதே அதே அந்த காய்ச்சலா? அது தலைவலியா? சரிங்க. இல்லை சளி பிடிச்சா? அதுக்குதான் பிள்ளைகளுக்கா எனக்கா எல்லாம் நடக்குது. சரி சரிங்க. இப்போ வந்து உங்களுக்கு சுகப்பிரசவத்தினால உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டீங்க. அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்கம்மா? வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும் ஆசைப்படுறாங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? நல்லா பெற்றுக்கிட்டு நல்லதுதே. சரி, இல்லை ஆஸ்பத்திரி தான் போய் பெற்றுக்கணுமா இல்லை வீட்டில் பெற்றுக்கிற தப்பு இல்லையா? சமர்த்தியம். சரிங்க. வீட்டில் பெற்றுக்கிறதுனால ஆபத்து இருக்குங்களா? ஆபத்து என்ன ஆபத்து? ஆபத்தெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்க. அப்படின்னாலும் அப்படிங்கிறீங்களா? அப்போ எல்லா பெண்ணுங்களையும் வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லதுங்கிறீங்க? ஓகேங்கம்மா. இன்னைக்கு நம்ம சென்னியம்மா வந்து இன்னைக்கு அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லா பெண்களும் வந்து வீட்டில் சுகப்பிரசவம் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க, தன்னம்பிக்கையே பண்ணலாம் நீங்கள் வந்து அப்படின்னு அவங்க தெம்பூட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கம்மா. எல்லா பெண்களும் நல்லபடியாக சுகப்பிரசவம் பெற்று நல்லா உறுதியாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.